அது நிறையா பேர் படித்த இளைஞர்கள் பல நல்ல பெரிய பெரிய டைரக்டர்கள் சினிமாலாம் பார்த்துட்டு கமெண்ட் அடிப்பாங்க, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமேன்னு. ஆனால் அவர்களெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து உட்கார வச்சு எங்கே பண்ணுங்களா பார்க்கலான்னு சொன்னால் சொதிப்பிடுவாங்க. ஆனால் அப்படி செய்யாமல் சினிமாவை நேசித்தும் விமர்சித்தும் வந்த இந்த இளைஞர்கள் சினிமாவை கையில் கொடுத்த போது நல்லபடியாக அதை கையாண்டு ஒரு வெற்றி படத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். இது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, எத்தனையோ திருமண படங்கள் நிறையா வந்திருக்கு ஹிந்தியில் வெவ்வேறு விதமாக, அதை வேறு கோணத்தில் அணுகி ஒரு க்யூட் ஃபிலிம் ஆன் மேரேஜ் என்று சொல்லக்கூடிய அளவில் கல்யாண சமையல் சாதம் அமைந்திருக்கிறது. இல்லை, எனக்கு ஒரு பயம், இந்த படம் வெற்றி அடைய வேண்டிய முக்கியம் என்னென்னா, நீங்கள் தான் சார் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால் இந்த படம் நல்லா வரணும்னு நானே கூட பதட்டத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அந்த பதட்டம் இல்லாமல் செய்து விட்டார் இயக்குனரும் தயாரிப்பாளரும் எழுத்தாளர்களும். வாழ்த்துக்கள். அடுத்த படம் இதையும் விட சிறப்பாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்கள். வணக்கம்.